ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிப்பை பற்றிய ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு அப்டேட்டாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோ குழப்பலாம். ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே நம்ம எதிர்பார்ப்ப அதிகமாக இருக்கிற ஒரு அப்டேட்னு சொல்லலாம். ஏன்னா சிபேரியத்தை பற்றி நிறைய எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு, அதுவும் ஷிப் ஓடர்ஸுக்கு. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் காலமாக பார்த்திங்கன்னா வீடியோ கொடுக்கவே இல்லை, எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்காமல் இருந்தது. இப்போது ஷிப்பை பற்றி ஒரு நல்ல அப்டேட்னு சொல்லலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ரெண்டு விதமாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட் நெட் ஒன்று, மெயின் நெட் ஒன்று. இப்போது எப்போவுமே வந்து ஒரு ப்ராசஸ் போகுது அப்படின்னா அதை வந்து டெஸ்ட் பண்ணாமல் விட மாட்டாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. அப்படி இருக்கும்போது ஷிபேரியத்தை வந்து டெஸ்ட் நெட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த லான்ச் பண்ணதில் பார்த்தீங்கன்னா மெயின் நெட்டுக்கு லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஷிபேரியம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த குறிப்பிட்டிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 31 மில்லியன் அளவுக்கு வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும், ஓகேவா, 31 மில்லியன் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க மெயின் நெட்டுக்கு முன்னாடியே. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஷிப்போடைய பேர்னிங் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் நடந்துட்டு வந்துருக்கு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இதுவும் ஒரு சூப்பரான விஷயம் சொல்லலாம். ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு எவ்வளவு தான் அவங்க பேர்னிங் கொண்டு வந்தாலும் அவங்களுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது எல்லோருடைய கருத்தாக இருக்குது. ஹோல்டர்ஸை கருத்தாக இருக்கட்டும், சமூக ஊடகங்கள் கருத்தாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இப்படி தான் இருந்துகிட்ருக்கு. இவங்க எந்த அளவுக்கு பேர்னிங் கொண்டு வந்துருக்காங்களோ அந்த பேர்ன் பண்ண மட்டும் தான் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் குரோத் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு விஷயம். இது தவிர்த்து சைட்டோஷி குஷாவை பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காரு. சமூக ஊடகங்கள் வந்து இந்த ஷிபேரியத்தை பற்றி ரொம்ப வந்து சலசலப்பு உருவாகிட்டு இருக்குது அப்படின்றதுக்காகவே ஒரு தீர்வு வரணும் அப்படின்றதுனாலே இதை வந்து வெளியிட்டோம் அப்படின்றத வந்து சதீஷ் குஷாமா வந்து சொல்லியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பப்பி நெட்ஒர்க்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டெஸ்ட் நெட், அது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்ற விஷயத்த குறிப்பிட்டிருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வந்து நேரலைக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த நேரலையில் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சலசலப்பு கருத்துக்கள் இருந்தது அப்படின்ற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஷிபேரியத்துக்கு வந்து அதாவது செகண்ட் லேயருக்கு ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயம் சொல்லலாம். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து இதே ஸ்டேபிள் நிலையில் போயிட்டு இருந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் ஷிப்பு ஒரு நல்ல இடத்த பிடிக்கும் அப்படின்ட்டு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பார்த்திங்கன்னா தெரியும், டெய்லி டிரான்சாக்ஷனும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாளுக்கும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வித்தியாசம் இருக்குது. ஒரு சில நாளில் பார்த்திங்கன்னா ரொம்ப டம்ப்லே இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் இங்கே இருக்குது அப்படின்னா இங்கே டம்ப் வரல, ஆனால் இங்கே போயிருக்கு. ஆனால் கீழே பார்த்திங்கன்னா அதை விட ஸ்டார்டிங் லெவல்லே போயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு போயிருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாளுக்கு நாள் வந்து டிரான்சாக்ஷன் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற விஷயத்த இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயம் சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஃபாலோவர்ஸ் ட்விட்டர் பேஜாக இருக்கட்டும், இல்லை டெலிகிராம் பேஜாக இருக்கட்டும், இவங்களுடைய வெப்சைட்டை எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு சூப்பரான விஷயம் சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதாவது எண்டு டு எண்டு, இப்போ ஒரு மாதத்தில் தொடக்கத்துலேருந்து அடுத்த மாதம் லாஸ்ட் வரைக்கும், ஓகேவா, இடைப்பட்டம் கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துடைய வளர்ச்சியை விட இப்போ நான் சொன்னது வந்து டெய்லி பேஸ் சொன்ன பார்த்தீங்களா, அதே போல் மாதம் மாதம் அந்த டிரான்சாக்ஷன் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து இம்ப்ரூவ் இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம டெய்லி வந்து பார்க்கும்போது இப்போ 10% அப்படின்றது இன்க்ரீஸ், அதாவது டெய்லியும் வந்து அனலைஸ் பண்ணும்போது 10% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது எடுத்துக்கிட்டாலும், ஆனால் அந்த மந்த் வாய்ஸாக பார்க்கும்போது ஒரு மாதத்து எண்டுக்கும் நெக்ஸ்ட் மந்த்து எண்டுக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை விட டெய்லி பேஸை விட மந்த் எண்டிங்கில் பார்த்திங்கன்னா ப்ராசஸ் வந்து நல்லா நடந்திருக்கு, அது வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுவாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதில் பெல் பட்டன் எடுத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ அது நோட்டிஃபை ஆகும். இருந்தாலும் அள்ளி கூட இளைய மரத்தை சொல்லிக்கூட மீண்டும் மரத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.